இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவனுடைய திருவிழாவை, பிறப்பு விழாவை நோக்கி நாம் மிக விரைந்து கொண்டிருக்கிறோம். அருகில் வந்துவிட்டது. இந்த நவநாட்களிலே, கிறிஸ்து பிறப்பு விழா நவநாட்களிலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சிந்தனைக்கான நற்செய்தி பகுதி, கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொடுத்த அதே பகுதியை நாம் பெற்றிருக்கிறோம். லூக்கா நற்செய்தி 1:39 எலிசபெத்தை அன்னை மரியா சந்திக்கிறார். அந்த முதல் வசனம், லூக்கா நற்செய்தி 1:39 வார்த்தை சொல்லுகிறது, அந்த நாட்களில் மரியா புறப்பட்டு தன் உறவினர்களான எலிசபெத் வீட்டிற்கு, மலை நாட்டில் உள்ள உறவினர்களான எலிசபெத் வீட்டிற்கு விரைந்து சென்றார். எதற்காக செல்லுகிறார்? அவருக்கு முதிர் வயதில் கடவுள் பிள்ளை பேற்றை கொடுத்திருக்கிறார், அவருக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு மனிதன் எப்பொழுது இயேசுவை உள்ளத்தில் தாங்க ஆரம்பித்து விட்டானோ, அவனுடைய வாழ்க்கையில இந்த மாற்றம் தான் எடுத்த எடுப்பிலேயே வரும். சுயநலம் அறுத்து பிறர் நலம் தேடுதல், தன்னை மறந்து மற்றவர்கள் மீது அக்கறை கொள்ளுதல். அன்னை மரியா விரைந்து செல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே, அன்பிற்குரியவர்களே, எப்பொழுதெல்லாம் நாம் அதிகம் அதிகமாக மற்றவர்களுக்கு உதவி செய்வதை குறித்து எண்ண ஆரம்பிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் மற்றவர்களுடைய துன்பங்களை நம்முடைய துன்பங்களைப் போல உள்ளத்திலே சுமக்க ஆரம்பிக்கின்றோமோ, அவர்களுக்கு வழிபிறக்க வேண்டும், தடைகள் நீங்க வேண்டும் என்று திட்டமிடுகிறோமோ, அப்பொழுது வி ஆர் ஷுவர் கிரைஸ்ட் இஸ் விதின் ஆர் ஹார்ட், நம்முடைய உள்ளத்திலே இயேசு தங்கியிருக்கிறார் என்பதில் நாம் உறுதியாக இருக்க முடியும். அன்னை மரியா அப்படி சொல்லுகிறார். சென்ற இடத்தில் அடுத்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, சென்று எலிசபெத்தை மரியா வாழ்த்தினார். வாழ்த்தை கேட்ட உடனே என்ன நடைபெறுகிறது பாருங்கள். வாழ்த்தை கேட்ட உடனே அவர் வயிற்றினுள்ளே குழந்தை அக்களிப்பால் துள்ளியது. எலிசபெத் தூய ஆவியால் நிரப்ப பெற்றார். அன்னை மரியாவை பார்த்து, ஆண்டவருடைய தாய், என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி? ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று சொன்ன மரியா பேறு பெற்றவர், பெண்களில் மிக மிக பேறு பெற்றவர் என்றெல்லாம் சொல்லுகிறார். இயேசுவை உள்ளத்திலே தாங்கினால் வரக்கூடிய விளைவை பாருங்கள். உதவி செய்ய பிறர் நலம் தேடி விரைந்து செல்லுவோம். அன்னை மரியா பெற்றுக்கொண்டிருக்கிற தூய ஆவியினால் கருவுற்றார் இல்லையா? அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை அன்னை மரியாவிலே நிறைந்திருக்கிறது. அவரை சந்தித்த வேளையில் உடனடியாக தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறார். தூய ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறார் எலிசபெத். விளைவு மகிழ்ச்சி. ஆவியானவர் வந்த உடனே மகிழ்ச்சி, ஆவியானவர் நிறைந்த உடனே இறைவாக்கு, ஆவியானவர் வந்த உடனே தேர்ந்து தெளிதல், வரங்கள், தூய ஆவியினுடைய வரங்கள். அன்னை மரியா ஆண்டவருடைய தாய் என்று சொல்லுகிறார், அவருக்கு தெரிந்துவிட்டது. அன்னை மரியா கடவுள் சொன்ன வாக்கை நிறைவேற்ற மிக வைராக்கியமாக இருக்கிறார் என்பது தெரிந்துவிட்டது. அன்னை மரியா பெண்களிலே மிக பேறு பெற்றவள் என்பது வெளிப்பட்டு விட்டது. எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய இருத்தலின், உடனிருத்தலின் வெளிப்பாடு. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தூய ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதனுடைய வெளிப்பாடு என்ன? ஜபக்கூடங்களில் ஒரே சத்தம் போடுறாங்களே, ஒரே சத்தம் உருண்டு போறாங்களே, அப்படிப்பட்ட நிகழ்வுகள் அல்ல. தூய ஆவியை பெற்றுக்கொண்டதனுடைய விளைவு அப்படிப்பட்ட நிகழ்வுகள் அல்ல. மாறாக அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, நன்னயம், நம்பிக்கை, பரிவு, இறை நம்பி, இந்த தூய ஆவியினுடைய கனிகள். அன்பின் தகப்பனே, இரக்கம் மிகுந்த எங்கள் கடவுளே, உம்மை துதித்து போற்றுகிறோம். உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிற நாங்கள், அவர் எங்கள் உள்ளத்தில் தினந்தோறும் பிறக்க வேண்டும், எங்கள் உள்ளத்திலே அவர் தங்க வேண்டும், இல்லம் கொள்ள வேண்டும் என்பதிலே மிகுந்த வைராக்கியமாக, அதற்கேற்ப நாங்கள் நடக்க எங்களுக்கு துணை புரிவீராக. ஆண்டவர் இயேசுவை பெற்றுக் கொள்ளுகிறோம் என்றால்
அவருடைய ஆவியானவர் எங்களுடன் தங்கி இருக்கிறார். அதை நாங்கள் உணர்ந்து அனுபவிக்கின்ற வரத்தை எங்களுக்கு தருவீராம். இதனால் தூய ஆவியின் கனிகளில் நாங்கள் நிறைந்து வாழச் செய்கிறோம். இயேசுவின் நாமத்திலேயே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.